ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தங்கமணியின் மகன் சற்று முன் திடீர் கைது. கதவே இல்லாத ரகசிய அறையில் ஏற்பட்ட திடீர் விபரீதம், அதிர்ச்சியில் அதிகாரிகள். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வீடுகளில் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆலம்பாளையத்தில் அவரது வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. நாமக்கல், ஈரோடு, சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் சுமார் 69 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் அவருடைய மகன் தரணிதரன், அவருடைய மனைவி சாந்தி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இவர்கள் வருமானத்திற்கும் அதிகமாக 5.5 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னையில் மட்டும் 14 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றனர். இதனிடையில் அவரது மகன், மருமகள், மகள், சம்பந்தி, இப்படி இவருடைய உறவினர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள தங்கமணியின் மகனான தரணிதரன் வீட்டில் தற்போது சோதனை நடத்திய போது அதிகாரிகளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்றே கூறலாம். வீடு முழுவதும் சோதனையிட்ட அதிகாரிகள் அவருடைய லாக்கரில் இருந்து முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இதனிடையில் மோப்பநாயின் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு கதவே இல்லாத ரகசிய அறை ஒன்று இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். மேலும் அங்கு சோதனையிட்ட போது 50 கிலோ தங்க பொருட்களும், 30 கிலோ வைரங்களும், தங்கச்சிலைகள், மேலும் கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம், பல லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் போன்றவற்றை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவை அனைத்தையும் கைப்பற்றிய அதிகாரிகள் தற்போது அவருடைய மகனிடம் இது தொடர்பாக விசாரணை செய்ய காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதில் அதிமுகவின் முக்கிய 4 அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் அதிமுகவில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் கதிகலங்கி போய் உள்ளனர் என்றே கூறலாம். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.